தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் பலருக்கும் தெரிந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இயல் இசை நாடகம் என முத்தமிழையும் வளர்க்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பரதநாட்டிய ஆசிரியர் வழுவூர் ராமையா பிள்ளையின் நினைவாக சென்னை மயிலாப்பூரில் 43வது வழுவூரார் நடனம் மற்றும் இசை விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றியவர் சோழ இளவரசி குந்தவைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்த பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர் வழுவூரார் எனவும் தமிழ் இலக்கிய பாடல்களை நாட்டியத்தில் புகுத்தி அதற்கென அசைவுகளையும் உருவாக்கியவர் என்றும் புகழாரம் சூட்டினார். மேலும் கலைமாமணி விருது பெற்ற ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இசைக்கலைஞர் கன்னியாகுமரியை பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பலருக்கும் தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் தெரிந்திருப்பதாகவும் தெரிவித்தார். கலைமாமணி கன்னியாகுமரி அவர் இந்த ஆண்டு விருது பெற்றிருக்கிறார்கள். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மாசத்துக்கு 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அந்த மேலாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேவை செய்து இந்த கலையை கற்று இப்படி ஒரு வேலையை பெற்றிருக்க சொன்னதுக்கு காரணம் தமிழ்நாடு தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டுடைய முக்கியத்துவம் இப்போது எல்லோருக்கும் தெரியும். முன்னதாக வழுவூரின் மூத்த மகன் சாம்ராஜ் தான் தனது மகள் செந்தாமரைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் பட்டாசு ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பட்டாசு ஆலைகளை தனிக்குழு அமைத்து கண்காணித்து வருவதாகவும் பட்டாசு வெடி விபத்து தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். ஒரு ஆள் பேருக்கு லைசன்ஸ் இருந்து அதை லீஸுக்கு ஒரு ஆள் கொடுத்தா அப்படி கொடுத்தா சட்டப்படி தப்பு, அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆகும். இதுதான் முறை. சட்டத்துக்கு புறமா நடக்கிற ஃபேக்டரிகள், சட்டத்துக்கு புறமா இது மாதிரி இல்லீகலா நடக்கிறது, இல்லை இது தவறுதான நடக்கிற நடப்பதெல்லாம் கண்டறிந்து அது மீது கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகத்தை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.